அழகு என்பது நிலையில்லாதது என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். அந்த மாலை போது அடிக்கும் போது இன்னும் மேலும் அழகா இருக்கும். பீக்கும் பூ பார்க்கும்போது தெரியும். மாலை 5:30 மணிக்கெல்லாம் பொழுது போயிடும். தொட்டாய் சேப்பிட காலை அந்த மஞ்சள் அடிக்கும். அதான் அந்த அழகு. சரி, நல்ல அழகுள்ள நல்ல அழகுள்ள பையன் எத்தனை வருஷத்துக்கு இருப்பான்? அழகு என்பது நிலையில்லாதது. சரி, அழகுதான் நிலை இல்லையே, இளமை தான் நிலையா இருக்குமா? அதுவும் நிலையில்லாதது. சரி, இந்த உடம்பு தான் நிலையா இருக்குமா? அதுவும் நிலையில்லாதது. அப்போ இதுதான் நிலைனா, நாம் காணுகின்ற கதிரவன் நிலை, சூரியன் நிலையா இருப்பான், காற்று நிலையா இருக்கும், கடல் நீர் நிலையா இருக்கும், இந்த பூமி நிலையா இருக்கும், ஆகாசம் நிலையா இருக்கும். அதால் அந்த பஞ்சபூதங்களில் படைக்கப்பட்ட உயிர்கள் வினாடிக்கு வினாடி மாற்றமடைந்து வீழ்ந்து போகும். இதுதான் உலகம். புரிந்து கொள்ள வேண்டும். இந்த துறையை வருகின்ற மக்கள் அது இல்லாதத்தான் இருந்தாலும் சரி, புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்த வேண்டும். புரிந்து கொண்டு தன் வாழ்க்கையை செம்மையாக நடத்தி கொள்ள வேண்டும். ஆமாம், அழியக்கூடியதான். மனைவி அழிவாள், தாய் தந்தை அழிவாள், பிள்ளைகள் அழிவாள், நீ நானும் அழிவேன். உலகம் உலகம் எப்போதும் இருக்கு. நீ வேணா நீ கற்பனை பண்ணல, அது உலகம் எப்போதும் இருக்கும். உலகம் என்பது பஞ்சபூதத்தான கடல், நிலம், காற்று, சூரியன், ஆகாசம் எப்போதும் இருக்கும். இப்போ நிலையானது எதுன்னா, நீ கட்டப்பட்ட கட்டடம் நிலையாக இருக்கா? அது வந்து ஜடப்பொருள், உணர்ச்சிட்ட பொருள் இல்லவா? கட்டடங்கள் நிலையாக இருக்கு. நீ நிலையாக இருக்கியா? நீ ஒரு நாள் கட்டப்பட்ட வீடு நிலையாக இருக்கு, ஒரு நாள் சேர்க்கப்பட்ட பொருள் நிலையாக இருக்கு, நீ வாங்கப்பட்ட கார்கள் நகைகள்லாம் நிலையாக இருக்கு, எல்லாம் அசையாத பொருள். அது வந்து ஜடப்பொருள், உணர்ச்சியற்ற பொருள். உணர்ச்சியோடு நீ எவ்வளோ நாளைக்கு இருப்பன்னா, அப்போது உணர்ச்சி இல்லாத ஒன்று ஜடப்பொருள். இப்போ இந்த ஒரு செவுத்தில் வேணா தான் விளக்க, இது கடப்பதை குத்தலாம் பேசாமல் இருக்கும், மனுஷனை குத்த முடியுமா? கிடப்ப அது உணர்ச்சியற்ற பொருள், ஜடப்பொருள். ஜடப்பொருள் அழியாது இருக்கும், நீ அழியாமல் இருக்க முடியுமா? அப்போ ஒரு நிலைமை வர வேண்டும். இந்த உலகம், நாம் கட்டப்பட்ட வீடுகள், நிலங்கள், வாகனங்கள், மனைவி மக்கள் எல்லாம் அழியக்கூடியது. நாமும் ஒரு காலத்து அழிவோம். அழியாதது நாம் செய்த புண்ணியமும் பூஜையும். புரிந்து கொண்டு பூஜை செய்தல், ஒவ்வொன்று மன அன்னதானம் செய்தல், ஒவ்வொன்று பசியாற்று, ஒவ்வொன்று தர்ம தான தர்மம் செய்தல், புரிந்து கொண்டு பூஜை செய்தல், மனமும் வந்து அன்னதானம் செய்தல், இது மட்டும் நிலையானது. மற்றதெல்லாம் அழியக்கூடியது. வினாடிக்கு வினாடி மாறும், வினாடிக்கு வினாடி அழியும். இப்பேற்பட்ட உலகத்தை நாம் இருக்கிறோம். அறிந்தவன் என்ன செய்வான்? இந்த உலகத்தை நன்கு பயன்படுத்துவான். மனைவி அழியக்கூடியவதான். அவள் அழகு, ஆற்ற தோற்றங்கள் அழியக்கூடியதான். அவளை அவள் அவளோடு அன்பு காட்டுவான். அறிந்து கொண்டவன் மனை விட்டு பேசுவான், குற்றத்தை மன்னிப்பான். அந்த மனைவியை உணவு தரும்போது தாயாக பார்ப்பான், இரவு நேரத்தை மனைவியாக பார்ப்பான். என்ன எவ்வளவு சிறப்பறிவு! உணவு தரும்போது தாயாக, இரவு நேரத்தில் மனைவியாக. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.